கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதியாக மத்தேயு நற்செய்தி 2:11 இப்படியாக சொல்லுகிறது. வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வேத பகுதியினுடைய உட்கருத்து நாம் ஒரு ஞானியாக இருப்பதின் இரகசியத்தை இதில் நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு பிறந்தபோது முதலாவது அவரை பார்க்கும்படி வந்தவர்கள் மேய்ப்பர்களே. தேவதூதன் ஒருவன் அவர்களுக்கு தரிசனமாகி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கொடுத்தான். கடவுளுடைய மகிமை அவர்களை சூழ்ந்து பரம சேனையின் துரல் கடவுளை துதிப்பதை அவர்கள் கண்டார்கள். அந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்க்க துரிதமாக வந்தார்கள். ஆனால் இங்கே சாஸ்திரிகள், அதாவது ஞானிகள் போல அவர்கள் இயேசுவுக்கு காணிக்கையாக ஏதாகிலும் கொடுத்தனர் என்றோ, அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டனர் என்றோ, அவரை தொழுது கொண்டனர் என்றோ வேதாகமும் கூறுவதில்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஞானிகள் இயேசுவை பார்க்கும்படி தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். அதுதானே ஒரு தியாகமாய் இருந்தது. அத்துடன் அவர்கள் குழந்தையாகிய இயேசுவை பார்த்தபொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. மேய்ப்பர்கள் இயேசுவுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படவும் இல்லை. ஆனால் அவரை பார்க்கும்படி வந்த, அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை காணிக்கையாக அவருக்கு கொடுத்தவர்களோ ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட அந்த மேய்ப்பர்களைப் போல அநேகர் இயேசுவிடம் ஏதேனும் ஒரு ஆசீர்வாதம் பெறும்படி வருகிறார்கள். அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்பட முடியாது. ஆனால் தங்கள் பொக்கிஷங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாகவே ஞானிகளாயிருக்கிறார்கள். இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, இயேசுவுக்கு காணிக்கைகளை கொடுத்தவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்பட்டிருக்க, பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 12:21 சொல்லுகிறது, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர்கள் இத்தகையோரே என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஞானிகள் பொன் தூப வர்க்கம் வெள்ளைப்போலம் இவற்றை பாலகனாகிய இயேசுவுக்கு காணிக்கையாக அளித்தது நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகியவற்றை ஆண்டவராகிய இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. பொன் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும், தூப வர்க்கம் குருவாகவும், வெள்ளைப்போலம் தீர்க்கதரிசியாகவும் அங்கீகரிப்பதையும் குறிக்கிறது. ஞானிகள் அவரை பணிந்து கொண்டு இக்காணிக்கைகளை அவர் முன் வைத்த பின்னர் ஏரோது அவர்களுக்கு ஏற்கனவே அதிகாரத்துடன் கட்டளையிட்டிருந்த போதிலும் அவனை போய் பார்க்கவோ அவனுக்கு கீழ்ப்படியவோ அவர்களுக்கு அவசியமில்லை. தேவப்பிள்ளையே, நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவராகிய இயேசுவுக்கு காணிக்கையாக்கி அவரை பணிந்து கொண்டு அவரை ராஜாவாக குருவாக தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து அவரையே நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக ஏற்றுக்கொண்ட பின்னர் சாத்தானுக்கு நம் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அவனுடைய வல்லமைக்கு நீங்களாக நாம் விடுதலை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். அன்பு தேவ பிள்ளையே, தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அர்ப்பணித்து அவரை பணிந்து கொள்பவர்கள் இன்றைக்கும் ஞானிகளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒரு ஞானியா அல்லது ஒரு மதியீனனா என்பதை சிந்தித்துப்பார். இந்த சிந்தனையோடு கூட நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆண்டவரே, உமது ஞானத்தையும் உமக்கு கொடுக்கிறவர்கள் ஞானிகள் என்றும் எழுதியிருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட ஞானவான்களாக நீர் உருவாக்கி இந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து
மதியீனமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு எப்பொழுதும் உமக்குரிய பாத்திரங்களாக வாழ்ந்து எல்லா தேவைகளையும் சந்திக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த வருடம் முழுவதும் நீர் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் நீர் தூக்கி சுமந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் முழுவதும் குறைவில்லாத நிறைவுகளை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த தீமையும் அணுகாதபடி பாதுகாத்தீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.